வணக்கம் உடன் பிறப்புகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே, எல்லாத்து வீட்லேயும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ் தான். என்னென்னா சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு உரித்து வச்சுக்கலாம். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதில் அதோட சேர்த்து வந்து கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு, இப்போ தான் தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம அதிகமாக தக்காளி போட முடியாது, நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள், இதை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னொரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு திருவுன தேங்காய், அதோட சேர்த்து கொஞ்சோண்டு சீரகம், நெக்ஸ்ட் வந்து மிளகு, இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் கடுகு சோம்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து கருவேப்பத்தலை ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தூக்கி அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு கலரி கலரிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் கிளறிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 1 kg எடுத்திருக்கோம் சிக்கனு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோன்னு வந்து சிக்கன் மசாலா வந்து போட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு இது பண்ணி கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளிலாம், அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி இது பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் தூக்கி போட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். மல்லித்தூள் போட்டு இப்படிங்களா டேஸ்ட்டாக இருக்கும்.